ஹலோ ஆல், நம்ம இதுவரைக்கும் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டிமோவியஸ் தியரம், அதுக்கப்புறம் எப்படி காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரெப்ரசன்ட் பண்றது போலார் ஃபார்ம்ல, அதுக்கப்புறம் யூலர்ஸ் ஃபார்ம்லால, அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், இமேஜின் நம்பர்னா என்ன, ரியல் நம்பர்னா என்ன, இமேஜினரி பார்ட்னா என்ன, ரியல் பார்ட்னா என்ன, அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதோட ப்ராப்பர்ட்டிஸ், மாடுலஸ் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதோட ப்ராப்பர்ட்டிஸ், ஹவு டு ரெப்ரசன்ட் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன் ஆர்கன் பிளேன் அப்படின்னு நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அந்த டிஸ்கஸ் பண்ண எல்லா அப்ளிகேஷனையும் யூஸ் பண்ணி சில சம்ஸ் இப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ வி ஆர் அட் தி எண்ட் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர். பிளீஸ் கோ த்ரூ ஆல் த கான்செப்ட்ஸ் அப் டு வீடியோ 18 ஸோ தட் யூ வில் கெட் தி கிளியர் ஐடியா அபவுட் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். அண்ட் ஐ ஹவ் டேக்கன் மெனி சம்ஸ் ஃப்ரம் அவுட் ஆஃப் தி புக் அக்கார்டிங் டு அவர் பிளஸ் டூ சிலபஸ். நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த சம்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு உங்க புக்ல இருக்கிற சம்ஸ் நீங்க போட்டீங்கன்னா யூ வில் கெட் எ கான்ஃபிடன்ஸ் டு டூ ஆல் த ப்ராப்ளம்ஸ் விச் ஆர் ஆஸ்ட் ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாமினேஷன். லெட் வி சி சம் சம்ஸ் யூசிங் கியூப் ரூட் ஆஃப் இனிட்டி. சம்ஸ் மீன்ஸ் ப்ராப்ளம்ஸ் யூசிங் கியூப் ரூட் ஆஃப் இனிட்டி. இப்போ பாருங்க, சில சம்ஸை வந்து நான் ஐஐடியிலேருந்து எடுத்துக்கிறேன். இது வந்து ஐஐடி கொஸ்டின். இஃப் இசட் ஸ்கொயர் பிளஸ் இசட் பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, வேர் இசட் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர், இசட் பிலாங்ஸ் டு சி, தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் இசட் பிளஸ் ஒன் பை இசட் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை இசட் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர், இசட் கியூப் பிளஸ் ஒன் பை இசட் கியூப் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா, இசட் பவர் சிக்ஸ் பிளஸ் ஒன் பை இசட் பவர் சிக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இந்த கணக்கு எப்படி போடலாம்னு பார்க்கலாம். இப்போ இசட் ஸ்கொயர் பிளஸ் இசட் பிளஸ் ஒன் த ஒன் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கோங்க. அதாவது இது பார்க்க எப்படி இருக்குன்னா, ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் மாடல் இருக்கு. நேற்று ஒரு சம் போட்டோம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இசட் கியூப் ஈக்குவல் டு ஒன், அதாவது கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியில் இந்த மாடலையும் போடலாம்னு சொன்னேன். இசட் கியூப் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ உங்களுக்கு என்ன வரும்னா, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கும். அப்போ கண்டிப்பாக இசட்டோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா, இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், இசட் வந்து என்னவாக இருக்கும்னா ஒமேகா ஆர் ஒமேகா ஸ்கொயராக இருக்கும். லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம், ஒன்று ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் ஆர் த ரூட்ஸ். இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்னா, இசட் மைனஸ் ஒன் இன்ட்டு இசட் ஸ்கொயர் பிளஸ் இசட் பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அந்த பார்ட்டை தான் இங்கே எடுத்திருக்கேன். ஸோ இசட் ஸ்கொயர் பிளஸ் இசட் பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோனா ஒரு ரூட்டு ஒன்று. ஸோ இங்கே போயிடுச்சு. அப்போ இந்த இசட் எப்படி இருக்கணும், ஒன்று ஒமேகாவாக இருக்கணும் இல்லாட்டி ஒமேகா ஸ்கொயராக இருக்கணும். ஸோ எதை எடுத்தாலும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் ஆன்சர் வரப்போகிறது. ஏன்னா இசட்டும் ஒன் பை இசட் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு ஒமேகானா ஒன் பை இசட் என்னவாக இருக்கும்னா ஒமேகா ஸ்கொயராக மாறும், பிகாஸ் மாடுலஸ் இஸ் ஒன். அதே மாதிரி ஒன்றுனா நான் கண்டுபிடிச்சிட்டு வரப்போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, இசட் பிளஸ் ஒன் பை இசட் என்னன்னு பார்க்க போகிறேன். லெட் இசட்டை நான் ஒமேகான்னு எடுத்துக்கிட்டேன்னா இசட் இஸ் ஒமேகா. அப்போ ஒமேகா பிளஸ் ஒன் பை இசட் இஸ் ஒமேகா ஸ்கொயர்னு மாறும். இசட் கிளியர். உங்களுக்கு என்ன தெரியும்னா, ஒன் பிளஸ் ஒமேகா பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு தெரியும். அப்போ ஒமேகா பிளஸ் ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ என்ன, மைனஸ் ஒன். அப்போ உங்களுக்கு என்ன வரும், இசட் பிளஸ் ஒன் பை இசட் த ஹோல் ஸ்கொயர் பிகம்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒன். இசட் கிளியர். நெக்ஸ்ட் பாருங்க, இசட் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை இசட் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இப்போ இசட்டை ஒமேகான்னு எடுத்துட்டானா இசட் ஸ்கொயர் என்ன வரும், ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை ஒமேகா ஸ்கொயர். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ரூட் வந்து ஒமேகான் இருந்தானா அதோட காஞ்சுகேட் தான் இன்னொரு ரூட்டாக இருக்கும். லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம், ஒமேகாங்கிறது மைனஸ் ஒன் பிளஸ் ஐ ரூட் த்ரீ பை டூ. அப்போ ஒமேகா ஸ்கொயரை ஈஸியாக சொல்லிடலாம், மைனஸ் ஒன் மைனஸ் ஐ ரூட் த்ரீ பை டூ. அப்போ இதோட காஞ்சுகேட் தான் இது. அப்போ இது ஒமேகா ஸ்கொயர்னா ஒன் பை இசட் ஸ்கொயர் என்னவாக இருக்கும், அதோட காஞ்சுகேட் ஒமேகா. அப்போ இதோட த ஹோல் ஸ்கொயர். இதோட ஆன்சர் உங்களுக்கு என்னது, ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா இஸ் மைனஸ் ஒன். அப்போ மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஒன். இசட் கியூ பிளஸ் ஒன் பை இசட் கியூப் த ஹோல் ஸ்கொயர் எனக்கு வேணும், கரெக்டா? இசட் கியூப். அப்போ இசட் கியூப்னா என்ன அர்த்தம், ஒமேகா கியூப். அப்போ ஒமேகா கியூப் உங்களுக்கு என்ன தெரியும்னா ஒன்னு தெரியும். ஸோ எல்லாம் தெரிஞ்ச விஷயத்துலேருந்து நான் வரிசையாக போட்டே வரேன். ஒமேகா கியூப்ங்கிறது ஒன்று பிளஸ் ஒன் பை ஒன்று அதுவும் ஒன்று த ஹோல் ஸ்கொயர். தட் ஃபார் த ஆன்சர் இஸ் ஒன் பிளஸ் ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு டூ, டூ ஸ்கொயர் இஸ் ஃபோர், கரெக்டா? அதே மாதிரி இசட் பவர் ஃபோர் பிளஸ் ஒன் பை இசட் பவர் ஃபோர்.
the whole square. So, திருப்பியும் பாருங்க repeat ஆகும் பாருங்க z power 4 அப்படினா என்ன அர்த்தம் omega power 4 omega power 4 நம்ம எப்படி எழுதலாம் omega cube into omega னு எழுதலாம் அந்த omega cube தான் உங்களுக்கு என்னது 1 னு தெரியும் அப்ப 1 into omega so omega plus 1 by omega நல்லா பாருங்க 1 by omega 1 by omega னா என்ன omega square which is equal to the whole square minus 1 the whole square equal to 1 பாருங்களே z power 4 plus 1 by z power 4 வந்து இதே டம் வந்துருச்சு அப்ப z power 5 plus 1 by z power 5 என்ன வருதுன்னு பார்க்கலாம் 1 by z power 5 is nothing but omega power 5 plus 1 by omega power 5 omega power 5 பார்க்கணும் omega power 5 எப்படி எழுதலாம் omega cube into omega square னு எழுதலாம் அப்ப இது என்னவா மாறும் omega square plus 1 by omega square 1 by omega square is omega the whole square இதோட ஸ்கொயர் தான் கேட்டிருக்காங்க the whole square which is equal to minus 1 the whole square equal to 1 அடுத்து z power 6 plus 1 by z power 6 the whole square சம் பாக்க உங்களுக்கு பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா ரொம்ப சிம்பிள் z power 6 எப்படி எழுதலாம் omega power 6 because I am taking z is equal to omega omega power 6 னா என்ன வரும் omega cube the whole square 3 2 sir 6 இதோட வேல்யூ 1 அப்ப 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இஸ் இட் கிளியர் அப்ப omega power 6 is 1 plus 1 by 1 1 the whole square which is equal to 4 எனக்கு எதில இருந்து வேணும் z plus 1 by z the whole square ல இருந்து ஆரம்பிச்சு z power 6 plus 1 by z power 6 ஓட ஹோல் ஸ்கொயர் வரைக்கும் வரணும் அப்ப எனக்கு எல்லா ஆன்சர் நான் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டேன் அப்ப சமேஷன் இஸ் தட் இஸ் த வேல்யூ இஸ் வேல்யூ இஸ் ஃபர்ஸ்டோட வேல்யூ 1 செகண்டோட வேல்யூ 1 தேர்டோட வேல்யூ 4 ஃபோர்த்தோட வேல்யூ 1 ஃபிஃப்த்தோட வேல்யூ 1 சிக்ஸ்த்தோட வேல்யூ 4 ஸோ 1 2 6 7 8 8 பிளஸ் 4 12 இஸ் இட் ஈஸி ஸோ வாட் வி ஆர் யூசிங் ஹியர் the in cube root of infinity the roots are 1 omega omega square and the result எடுத்துக்கறோம் அடுத்து 1 plus omega plus omega square is equal to 0 ங்கற ரிசல்ட் எடுத்துக்கறேன் omega cube ங்கறது 1 ங்கற ரிசல்ட் எடுத்துக்கறேன் 1 by omega square னா omega 1 by omega அப்படினா omega square so இந்த வெறும் இந்த ரிசல்ட்ட வச்சு we are doing this problem அதே cube root of infinity யூஸ் பண்ணி இன்னொரு கணக்கு போடுறேன் if omega is the cube root of infinity and 1 plus omega the whole power 7 equal to a plus b omega find a and b பாக்க ரொம்ப சிம்பிள் தான் இந்த क्वेश्चन கவனிங்க எப்படி சொல்யூஷன் போடலாம்ட்டு உங்களுக்கு என்ன தெரியும்னா 1 plus omega the whole power 7 equal to a plus b omega ன்னு கொடுத்தாச்சு இப்ப cube root of infinity ல திருப்பி ரிமைன் பண்றேன் உங்களுக்கு ரெண்டு மூணு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா தெரிஞ்சாரும் 1 plus omega plus omega square is equal to 0 அடுத்தது ஒமேகா கியூப் இஸ் ஈக்குவல் டு 1 இது ரெண்டே வச்சே கணக்க முடிச்சிடலாம் ஸோ 1 பிளஸ் ஒமேகா த ஹோல் பவர் 7 1 பிளஸ் ஒமேகாவை எப்படி எழுதலாம்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் த ஹோல் பவர் 7 ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஒமேகா கரெக்டா சரி இப்போ மைனஸ் ஒமேகா பவர் 7 வந்து நெகட்டிவ் இருக்கிறனால மைனஸ் தான் வரும் 7 டூஸ் ஆர் 14 ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஒமேகா இஸ் இட் கரெக்ட் ஓகே ஒமேகா பவர் 14 எப்படி எழுதலாம் ஒமேகா பவர் 12 plus 2 னு எழுதலாமா omega power 14 இது எப்படி எழுதலாம் omega power 12 into omega power 2 னு சொல்லலாமா a power m plus n is a power m into a power n omega power 12 ங்கறது என்னவா மாறும் உங்களுக்கு 1 னு மாறும் into omega square ஏ omega ஓட பவர்ல மல்டிபிள் ஆஃப் 3 இருந்தாலே omega power 12 is 1 because omega is the cube root of infinity அதனால 1 into omega square ஆயிடும் அப்ப இதோட வேல்யூ என்னவா மாறும் minus omega square equal to a plus b omega is it clear so இத நான் என்ன செய்யறேனா a plus b omega பேட்டர்னுக்கு இத மாத்தறோம் அப்ப என்ன ஆகும் minus omega square இந்த omega square அந்த பக்கம் கொண்டு போறேன் அப்ப minus b minus omega square நான் அப்படியே எழுதலாம் 1 plus omega equal to a plus b omega பாருங்க இது ரெண்டு கரெக்ட்டா இருக்கானே அப்ப aங்கற பிளேஸ்ல 1 இருக்கு bங்கற பிளேஸ்ல b omega இங்க 1 omega அதனால 1 therefore a is equal to 1 and b is equal to 1 easier ka sum one more sum idhe mari paakalam adutha question parunga find the value of 1 plus omega 1 plus omega square 1 plus omega cube 1 plus omega square where omega is the
ओमेगा इज दि क्यूब रूट ऑफ यूनिटी पाता उन्ने उंगा माइंड ले एन्ना तोणुंगरा सोलिरे क्यूब रूट ऑफ यूनिटी सो कनक वंदु नम्म एप्पयुमे शॉर्टा थिंक पन्ना तेरिंजिरुकोम इप्पो उडने एन्ना पण्णुवींगे 1 + ओमेगा नु पाता उन्नेये उन्ने इंद रूल पोवींगे 1 + ओमेगा + ओमेगा स्क्वायर 0 अप्पो 1 + ओमेगांगिरदु - ओमेगा स्क्वायर 1 + ओमेगा स्क्वायरंगिरदु அப்படின ஒண்ணுனா போடணும்னு உங்க மைண்ட் தோணும் முதல்ல கணக்க ஃபர்ஸ்ட் பாருங்க 1 + ஒமேகா 1 + ஒமேகா ஸ்கொயர் 1 + ஒமேகா கியூப் 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் அப்ப டக்குனு இங்க எல்லாம் ரெண்டு ரெண்டு டம் இருக்கு இங்க மூணு டம் இருக்கு அப்ப என்ன ஷார்ட்கட் பண்ணலாம் அப்படினு தோணும் மைண்ட்ல தோணணும் அப்ப 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு தெரியும் 0 னு தெரியும் சோ இந்த கணக்கு எப்படி ரொம்ப வெரி சிம்பிள் பட் இத நம்ம காம்ப்ளிகேட்டடா திங்க் பண்ணுவோம் 1 + ஒமேகா * 1 + ஒமேகா ஸ்கொயர் इंटू वन प्लस ओमेगा क्यूब इंटू वन प्लस ओमेगा स्क्वायर वैल्यू पारें सिंपलिए पड़ेंटोड आंसर जीरो सो प्राडक्ट ऑफ ऑल द नंबर इज ईक्वल टू मल्टिप्लाइड विद जीरो गिव्स द आंसर जीरो वेरी सिंपल क्वेश्चन आना ना कूड़ा सिंपलिए पड़ो योजना सो एवं परे क्वेश्चन कुकरा हिंट को सपोज इे के कल वन प्लस ओमेगा पावर 4 னு கூட கேட்கலாம் ஒமேகா பவர் 4 இஸ் ஒமேகா ஒமேகா பவர் 5 னு கூட கேட்கலாம் சோ நான் யோசிக்க கூடாது இந்த இடத்தை மட்டும் மாத்திட்டு உடனே 0 கொண்டுன்றேனா we will get the answer is it clear find the value of -1 + i root 3 by 2 the whole power 3n plus -1 minus i root 3 by 2 the whole power 3n இந்த சம பார்த்த உடனே நமக்கு என்ன தோணும்னா கஷ்டம் தோணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இரண்டாவது உடனே இத நான் என்ன பண்ணனும் தோணும்னா போலார் ஃபார்முக்கு மாத்தணும் ஆர் யூலர்ஸ் ஃபார்முலாக்கு மாத்தணும்னு தோணும் பட் அந்த மாதிரி பண்றதுக்கு சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏனா கியூப் ரூட் ஆஃப் இனிட்டில சம் பார்க்கிறதுனால நான் சொல்றேன் -1 அதாவது கியூப் ரூட் ஆஃப் இனிட்டிங்கிறது 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் அதுல -1 + i root 3 by 2 is called as ஒமேகா சோ -1 + i root 3 by 2 னு சொன்னாலே உங்களுக்கு இதோட மீனிங் வந்து ஒமேகான்னு அர்த்தம் இதோட வேல்யூ வந்து ஒமேகா ஆர் வி கேன் சே இட் இஸ் -1 / 2 + i root 3 / 2 னு கூட சொல்லலாம் அதே மாதிரி -1 - i root 3 / 2 அப்படினா மீனிங் வந்து ஒமேகா ஸ்கொயர் அவ்வளவுதான் விஷயம் ரெண்டு நிமிஷத்துல அந்த கணக்க போட்றலாம் அப்ப இது என்ன ஆகும் ஒமேகா பவர் 3n + ஒமேகா ஸ்கொயர் தி ஹோல் பவர் 3n இஸ் இட் கிளியர் சோ இது எப்படி எழுதலாம் ஒமேகா பவர் 3 தி ஹோல் பவர் n + ஒமேகா பவர் 3 தி ஹோல் பவர் 2n 6n 3 ஏ உள்ள கொண்டு வந்து 2 வெளிய போட்றேன் கரெக்ட்டா ஒமேகா கியூப்ங்கிறது உங்களுக்கு 1 னு தெரியும் அப்ப 1 பவர் n + 1 பவர் 2n 1 பவர் எனி நம்பர் இஸ் ஆல்வேஸ் 1 சோ 1 + 1 இஸ் ஈக்குவல் டு 2 இஸ் தி ஆன்சர் எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க இந்த क्वेश्चन 5th क्वेश्चन ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1 இஸ் தி கியூப் ரூட் ஆஃப் இனிட்டி ஷோ தட் தி ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் z - 1 தி ஹோல் கியூப் + 8 இஸ் ஈக்குவல் டு 0 சோ இந்த கணக்கு இந்த சம வந்து நம்ம ரெண்டு மூணு மாடல்ல போடலாம் தட் இஸ் 3 மெத்தட்ஸ்ல போடலாம் இப்ப நான் உங்களுக்கு ஒரு மெத்தட்ல சொல்லி தரேன் அடுத்த சம் போட்டதுக்கு அப்புறம் இன்னொரு மெத்தட்ல இத சொல்லி தரேன் இப்ப கவனிங்க z - 1 தி சொல்யூஷன் z - 1 தி ஹோல் கியூப் ஈக்குவல் டு - 8 னு சொல்லலாமா உங்களுக்கு ஈஸியா அந்த கியூப் ரூட் ஆஃப் இனிட்டி வழியா கணக்க போறதுக்காக இந்த சம் எடுத்துட்டிருக்கேன் அப்ப என்ன ஆகும்னா z - 1 தி ஹோல் கியூப் ஈக்குவல் டு - 2 தி ஹோல் கியூப் னு சொல்லலாமா கரெக்ட்டா சரி இத எப்படி எழுதறேனா z minus 1 by minus 2 the whole cube is equal to 1 னு சொல்லலாமா is it clear clear ஐட்டா இப்போ இது என்ன இதலனா z minus 1 by minus 2 equal to 1 power 1 by 3 னு வருமா ஓகே சரி அப்ப 1 power 1 by 3 னா அர்த்தம் cube root of 80 so the roots of z minus 1 by minus 2 வந்து 1 comma omega comma omega square அப்ப என்ன அர்த்தம் z minus 1 by minus 2 equal to 1 ஆ இருக்கலாம் or z minus 1 by minus 2 equal to omega வா இருக்கலாம் or z minus 1 by minus 2 equal to omega square ஆ இருக்கலாம் அப்ப z is equal to minus 2 into 1 minus 2 is it clear z is equal to minus 2 z minus 1 is equal to minus 2 plus 1 minus 2 plus 1 okay appo ungalku enna aguna adra enna kuduttaanga na omega is not equal to 1 nu kuduttaanga nalla paathukonga omega is not equal to 1
So, உங்களுக்கு என்ன ஆகும்? Z is equal to minus 1 வரும். Okay? அடுத்தது பாருங்க. Z minus 1 equal to minus 2 omega வரும். அப்ப Z is equal to 1 minus 2 omega இருக்கும். அடுத்தது Z minus 1 is equal to minus 2 omega square இருக்கும். அப்ப Z is equal to 1 minus 2 omega square. அப்ப the values of Z are show that the roots of equation இது क्वेश्चन इनकम्प्लीट फाइंड द रूट्स ऑफ द इक्वेशन आर शो दैट द इक्वेशंस रूट्स ऑफ द इक्वेशन इज़ माइनस वन द होल क्यूब प्लस एट इज़ इक्वल टू जीरो आर माइनस वन वन माइनस टू ओमेगा वन माइनस टू ओमेगा स्क्वायर इधे कनक उन्नोर मॉडल पोडलान सोन्ने सेकंड मेथड इज़ माइनस वन द होल क्यूब इक्वल टू माइनस एट अब z minus 1 the whole cube equal to 8 into minus 1 इदला, correct? अब z minus 1 is equal to 8 power 1 by 3 minus 1 the whole power 1 by 3. Is it clear? 8 power 1 by 3 ना 2. 2 cube the whole power 1 by 3, अनल 3 3 कटाई 2. Minus 1 नंगरदु उंगल केरकने तेरियों, cis pi इन सोल्ली कुड़तिरुकें. माइनस वन अभी सिस पाई द होल पावर वन बाय थ्री इज इट क्लियर सो विच इज इक्वल टू टू सिस पाई द होल पावर वन बाय थ्री एप्डी एडला अब सिस पाई नल्ला पातुकोंग इदे वंदु वन बाय थ्री इज़ ए रैशनल नंबर रैशनल नंबर इरुक्कुन्ना एन्ना सोल्लिरुक्केन वी आर आडिंग दि टू के पाई टू दि आर्गुमेंट याबो इरुक्कुन्नु निक्किरेन डीमावियस थ्योरम इफ द पावर इज़ ए रैशनल नंबर Add 2k pi to the argument. What is that? Now 2 sys 2k pi. Now 2k. Two three pi common are. Anala pi ye vali eduthirren. Pi by in the 3 ye ulla kondren. Edukulla na argument ulla kondren. Now k oda values enna varum 0 1 2 va varum. K ki badala 0 ponnom. K ki badala 1 ponnom. K ki badala 2 ponnom. Appo ungalku enna varum z minus 1 is equal to 2 into The roots are. So इंगे ना के two sis k की बदला zero पोटा ना मदरों pi by three. हर तेरे k की बदला one पोटा ना वरों z minus one is equal to that if k is equal to zero here. हर तेरे if k is equal to one इन पोटा ना two plus one three pi by three अपस sis pi नो दरों. If k is equal to one z minus one is equal to two सिस के की बदला टू पोड़े के की बदला टू पोटा टू टू सार फोर फोर प्लस वन फाइव फाइव पाई बाय थ्री सो रूट्स एनवा इरुक्कुन्ना इज़ इज़ इक्वल टू वन प्लस टू सिस पाई बाय थ्री वन प्लस टू सिस पाई वन प्लस टू सिस फाइव पाई बाय थ्री वरो आंसर इधर मुड़िजिच्चे बट नम क्वेश्चन एन्ना केट्टिरुक्कांगा शो दैट द रूट्स ऑफ द इक्वेशंस आर नु इंद फॉर्मेट कोंडर सोल्रांगा सो इदा सिंपलीफाई पण्णेना உங்களுக்கு என்ன வரும் இந்த ஃபார்மட்டுக்குள்ள கணக்கு வரும் அதுக்கு நாம என்ன பண்ணறோம்னா cos π 3 வேல்யூ கண்டுபிடிக்கணும் sin π 3 வேல்யூ கண்டுபிடிச்சு போட்டு சிம்ப்ளிஃபை பண்ணனும் sis π க்கு உங்களுக்கு தெரியும் -1 ன்னு அடுத்து π π 3 எப்படி எழுதிக்கணும்னா 2π π 3 ன்னு போட்டா 6π π π 3 னு வரும் அப்புறம் ஃபர்தரா சிம்ப்ளிஃபை பண்ணிப்போம் சோ இது வந்து இத கம்பேர் பண்ணும்போது இந்த மெத்தட் ஈஸியா இருக்கும் இந்த ரெண்டு மெத்தட கம்பேர் பண்ணும்போது மூணாவது மெத்தட் இன்னும் கொஞ்சம் ஈஸியா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க மூணாவது மெத்தட்க்குள்ள போறதுக்கு முன்னாடி और मेतड सोल्ली सोल्ली मूणा मेतड नहीं पाती ईसिया सिक्स पाक एक्स इज ईक्वल टू ए प्लस बी वाई इज ईक्वल टू ए ओमेगा प्लस बी ओमेगा स्क्वायर इज़ इज ईक्वल टू ए ओमेगा स्क्वायर प्लस बी ओमेगा शो दैट एक्स वाई इज़ इज ईक्वल टू ए क्यूब प्लस बी क्यूब एक्स क्यूब प्लस वाई क्यूब प्लस जेड क्यूब इज़ ईक्वल टू थ्री इंटू ए क्यूब प्लस बी क्यूब सॉरी सी क्यूब क्या ए क्यूब प्लस बी क्यूब इं ओमेगांगरदु क्यूब रूट ऑफ इनिटी इंद सम एप्पडी पोरदु अप्पडिंगरदा पाक्कलाम इप्प इदम इंद सम बेस पण्णि दा पोन फिफ्थ समला मूणावदु मेथड नम्म पोड पोरोम मोदल्ल इद एक्सप्लेन पण्णिरा अप्पुरम मूणावदु मेथड पोडलाम इप्प कवनिंग एक्स वाई इज़ इज़ ईक्वल टू ए क्यूब प्लस बी क्यूब नु सोल्लनुम फर्स्ट क्वेश्चन एडुत्तुक्कुरेन एक्स वाई इज़ कंडुपिडिक्कणुम अप्प ए प्लस बी इंटू ए ओमेगा प्लस बी ओमेगा स्क्वायर
into a omega square plus b omega nu ipa na enna pandren idu paaka a plus b irundirukku so a cube plus b cube ku enak formula theriyum a cube plus b cube ku enna formula na a plus b into a square a cube plus b cube is equal to a plus b into a square minus ab plus b square அப்படிங்கற ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் இந்த ஃபார்முலாக்குள்ள நான் கொண்டு வரணும் அதுல a plus b ஆல்ரெடி இருக்கு அதனால அத நான் டிஸ்டர்ப பண்ணல இத மட்டும் ஜஸ்ட் நான் மல்டிப்ளை பண்றேன் வெறும் மல்டிப்ளிகேஷன் தான் a ஒமேகா into a ஒமேகா ஸ்கொயர் ஆர் a ஒமேகா ஸ்கொயர் into a ஒமேகா a ஸ்கொயர் ஒமேகா கியூப் a ஒமேகா ஸ்கொயர் into a ஒமேகா பிளஸ் a ஒமேகா ஸ்கொயர் into b ஒமேகா ஸ்கொயர் ab ஒமேகா பவர் 4 ए ओमेगा स्क्वायर வச்சு ரெண்டையும் பண்ணிட்டே இப்ப b ஒமேகா இன்டுதுனா ab ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஒமேகா கியூப் அவ்வளவுதான் அப்ப உங்களுக்கு என்ன வந்திருது a + b into a ஸ்கொயர் ஒமேகா கியூபோட வேல்யூ என்ன தெரியும் 1 னு தெரியும் பிளஸ் ab இங்கே இருக்கு வெளியில எடுத்துறேன் ஒமேகா பவர் 4 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ओमेगा क्यूब உங்களுக்கு 1 னு தெரியும் clear ஆயிச்சா சரி is equal to a plus b into a square plus ab ஒமேகா ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கறேன் ஆர் ஒமேகா பவர் 4 எப்படி எழுதலாம் ஒமேகா பவர் 4 is equal to ஒமேகா க்யூப் into ஒமேகா ஒமேகா க்யூபோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும் 1 னு தெரியும் 1 into ஒமேகா அதனால ஒமேகா னு எழுதிக்கிறேன் plus ஒமேகா ஸ்கொயர் plus b ஸ்கொயர் Is it clear? நமக்கு என்ன தெரியும்னா 1 plus omega plus omega square ஓட ஆன்சர் என்னன்னு தெரியும் வேல்யூ 0 னு தெரியும் அப்ப omega plus omega square என்னவா மாறும் minus 1 னு மாறும் அப்ப a plus b into a square minus ab plus b square பாருங்க உங்க ஃபார்முலா இங்க வந்துருச்சான்னு பாருங்க அப்ப இதோட வேல்யூ என்னது which is equal to a cube plus b cube Is it clear? Therefore xyz is equal to a cube plus b cube How to find out the second one? X cube plus y cube plus z cube. இதே மாதிரி ரெண்டு வீடியோக்கு முன்னாடி a cube plus b cube plus c cube is equal to 3abc னு முடிச்சோம். 3abc. இங்க abc க்கு பேரு xyz னு இருக்கு. அப்ப இங்க xyz வரணும். அந்த xyz தான் a cube plus b cube னு இருக்கு. அப்ப இந்த ரிசல்ட் டாலி ஆனோம்னா உங்களுக்கு ஒரு கண்டிஷன் தெரிஞ்சிருக்கணும். என்ன கண்டிஷன்? X plus y plus z ஈக்குவல் டு 0 வந்துருச்சுன்னா இந்த ரிசல்ட் டாலி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ இது மூணே ஆட் பண்ணி 0 வரதான் செக் பண்றேன் அப்ப x plus y plus z என்ன வரும் ஃபர்ஸ்ட் a plus b y க்கு பதிலா a ஒமேகா plus b ஒமேகா ஸ்கொயர் z க்கு பதிலா a ஒமேகா ஸ்கொயர் plus b ஒமேகா இது மூணையும் நான் என்ன பண்ணனும் ஆட் பண்ணனும் இது மூணுத்துலயே a காமனா இருக்கு இப்ப பெண்டிங் என்ன இருக்கு 1 plus ஒமேகா plus ஒமேகா ஸ்கொயர் plus மூணுத்துலயும் b காமனா இருக்கு 1 plus omega plus omega square is it clear and you know that 1 plus omega plus omega square is what 0 so the answer is 0 அப்ப x plus y plus z 0 ஆயிடுச்சுனா what is the result we know that என்ன தெரியும் x cube plus y cube plus z cube equal to 3xyz so எனக்கு என்ன வேணும் x cube plus y cube plus z cube தான் வேணும் 3 க்கு 3 வந்தாச்சு x y z தான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் a cube plus b cube னு கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்க அத அப்படியே தூக்கி சப்ஸ்டிட்யூட் பண்ணு clear ஆயிட்டா இப்போ இந்த சம் பாருங்க 5th சம் இந்த 5th சம் z minus 1 the whole cube plus 8 is equal to 0 இங்க பாருங்க a cube plus b cube மாடல் இருக்கு அப்படியே இந்த சம்ல கொண்டு வந்தறேன் இந்த மாடல போட போறேன் எப்படி போட போறேன்னு பாருங்க 5th சம் third method இந்த கணக்கு போட்டவனே அந்த மெத்தடுக்கு போலாம் prove that a plus b a plus b omega a plus b omega square is equal to a cube plus b cube இது எப்படி சொல்யூஷன் போடுறது போன கணக்கு இந்த கணக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க போன கணக்குல வந்து என்ன பண்ணிருக்கோம்னா x is equal to a plus b y is equal to a omega plus b omega square z is equal to a omega square plus b omega show that xyz is equal to a cube plus b cube இது இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க xyz ஓட மல்டிப்ளிகேஷனோட வேல்யூ a cube plus b cube இங்க என்ன பண்றோம்னா a plus b a plus b omega a plus b omega square இது மூணையும் மல்டிப்ளை பண்ணா இந்த ஆன்சர் வருதான்னு சொல்றாங்க சரி கவனிங்க அப்ப இங்க என்ன ஆகும்னா a plus b அப்படியே வச்சுக்கறேன்
ए प्लस बी ओमेगा मॉडल कुछ डिफरेंटा कण के ए प्लस बी ओमेगा स्क्वायर मट मल्टिप्लाई पड़े बिकॉज़ मल्टिप्लिकेशन अब एलिक्रे रेट मट मल्टिप्लाई पड़े अब उन्ना ए इंटू ए स्क्वायर ए इंटू बी ओमेगा एबी ओमेगा प्लस बी ओमेगा स्क्वायर इंटू एबी ओमेगा स्क्वायर कणक मारियादा स्लेटा मारद அடுத்தது b omega square into b omega b square omega cube பாருங்க அங்க x y z இங்க இப்படி போட்டாலும் உங்களுக்கு வரும் நல்லா கவனிச்சுக்கோங்க a plus b a plus b omega a plus b omega square ஓட வேல்யூ a cube plus b cube தான் அதே a plus b இங்க omega வால இத ஃபுல்லா மல்டிப்ளை பண்றேன் இங்க நான் என்ன செய்றேனா omega square ஆல மல்டிப்ளை பண்றேன் அவ்வளவுதான் வித்தியாசம் இல்லடி இந்த omega square எங்க கொண்டு வந்து அங்க omega இங்க போடுறேன் எப்படி போட்டாலும் we are multiplying by omega cube னு அர்த்தம் சோ இப்படியும் கேவி கேட்கலாம் 6th சம் மாடலையும் क्वेश्चन கேட்கலாம் அப்ப a ஸ்கொயர் பிளஸ் இது ரெண்டுலயும் என்ன காமனா இருக்கு ab காமனா இருக்கு அப்ப omega plus omega ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் omega cubeக்கு வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும் 1னு தெரியும் அப்ப உங்களுக்கு என்ன ஆகும் a ஸ்கொயர் பிளஸ் ab உங்களுக்கு 1 plus omega plus omega ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு தெரியும் जीरो तेरियों अब ओमेगा प्लस ओमेगा स्क्वायर है ना वामाड़ों माइनस वन प्लस बी स्क्वायर ना सो ए स्क्वायर माइनस ए बी प्लस बी स्क्वायर ये माइ ए प्लस बी इंटर ना रहा इधर मटबले पन्ना ना हो विच इज इक्वल टू ए क्यू प्लस बी क्यू यू नो दिस रिजल्ट सो इधर यूज पन्ने नाउ आई एम गोइंग टू डू दी फिफ्थ सम थर्ड मॉडल सो पातकोंग वाट इज ए क्यू प्लस बी क्यू ए प्लस बी ओमेगा ए प्लस बी ओमेगा स्क्वायर इप्पो नम्म वंदु फिफ्थ सम थर्ड मेथड एप्पडी पोडुरदु फिफ्थ सम एन्ना कोडुत्तिरुक्कांग इजेड माइनस वन द होल क्यूब प्लस एट इज ईक्वल टू जीरो देन द रूट्स आर माइनस वन वन माइनस टू ओमेगा वन माइनस टू ओमेगा स्क्वायर चल चलिरुक्कांग सो एप्पडी पोडुरदुन्नु पाक्कलाम अप्पो इजेड माइनस वन इंद सम एप्पडी इरुक्कु ए क्यूब प्लस बी क्यूब इज ईक्वल टू जीरो அப்ப இந்த இடத்துல x y z னு சொல்லலாம் இன்னொரு மாடல் என்ன பார்த்தேன் நானே a cube plus b cube can be written as a plus b into a omega a plus b omega into என்ன போட்டுக்கலாம் a plus b omega into a plus b omega square is it clear all of you அப்ப இதல என்ன பண்றேன்னா a க்கு பதிலா z minus 1 னு எடுத்துக்கறேன் பாருங்க a cube இருக்கா அடுத்து b க்கு பதிலா b cube 2 cube னு இருக்கு அவ்வளவுதான் 2 a க்கு பதிலா z minus 1 b க்கு பதிலா 2 அப்படியே தூக்கி இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க அப்ப என்ன ஆகும் z minus 1 plus 2 into z minus 1 plus 2 omega into z minus 1 plus 2 omega square equal to 0 மேல முடிஞ்சதா சோ இத இந்த மாதிரி எழுதி equal to 0 னு போடுறேன் அப்ப உங்களுக்கு என்ன ஆகும் z plus 1 into z minus 1 plus 2 omega into z minus 1 plus 2 omega square equal to 0 product of three numbers is equal to 0 அப்படின அர்த்தம் first number may be equal to 0 second is equal to 0 third is equal to 0 therefore the values of z are என்ன வரும் z is equal to minus 1 1 minus 2 omega இதுபடி இதுல வந்து 1 minus 2 omega இந்த சன் பாருங்க see this sum கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மெத்தடும் थर्ड மெத்தடும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் புரிஞ்சுச்சா சோ ஒரு சம் எடுத்தா என்னென்ன மாடல்லாம் யூஸ் பண்ண முடியும்னு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை சாய்ஸ் பண்ணிக்கலாம் எது உங்களுக்கு ஈஸியா புரியறதோ மேக்ஸ்ங்கிறது டஃப் கிடையாது இட் இஸ் தி ஈஸியஸ்ட் ஒன்ங்கறத காமிக்கிறதுக்காக உங்களுக்கு இந்த மாடல்லாம் இருக்கு இப்ப நம்ம வந்து நிறைய காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல பர்టిక్యులரா எந்த ஏரியா எடுத்து போட்டுருக்கேன்னா கியூப் ரூட் ஆஃப் இன்ஃபினிட்டில சம்ஸ் எல்லாம் எப்படி அப்ரோச் பண்றதுங்கிறதுக்கு மட்டும் இப்ப வெயிட்டேஜ் கொடுத்து இந்த வீடியோல காமிச்சிருக்கேன் நீங்க என்ன பண்ணலாம்னா இதே மாதிரி நிறைய சம்ஸ் உங்களுக்கு இருக்கு சோ யூ கேன் பிராக்டீஸ் many sums in your book and you can take sums from the other books also if you have any doubt in any one of the problem please post it in the comment section i will do work out all the sums and i will send you a message